சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருந்தது. போகிற வழிகளில் நிறைய பேர்த்துக்கிட்ட வழி கேட்டுகிட்டே நம்ம போவோம். அப்படி கேட்டுட்டு போகும்போது கூட நம்ம தவறான இடத்துக்கு சில சமயம் போயிடுவோம், இல்லை அந்த இடத்துக்கு நம்ம தாமதமாக போய் சேர்வோம். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் சரி, நாம் யார்கிட்டையும் கேட்காம நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது வந்து ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த ஜிபிஎஸ் நமக்கு எப்படி உதவுது அப்படின்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோனும் நமக்கு அது காமிக்குது, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணுன்ற வழியையும் நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம அதில் இருக்கிற அந்த அது காமிக்கிற அந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். இந்த ஜிபிஎஸ் வந்து யூஎஸில் அமெரிக்கா தான் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண இயர் வந்து 1948. இன்றைக்கி இந்த ஜிபிஎஸ் கருவி வந்து நிறைய உருவங்களில் இருக்குது. அது பெரிய சைஸாக இருக்குது, சின்னதாக இருக்குது, என் குட்டிய கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கூட சிப்பெல்லாம் கூட ஜிபிஎஸ் வந்திருக்கு. இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு ஜிபிஎஸ் இருந்துச்சு. ஆனால் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதில்லை, அதை உருவாக்கியவர் பிதா. அந்த ஜிபிஎஸ் கருவி வால் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை அந்த இடத்துல வயல் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்த இடையர்களுக்கு வானதூதர் அறிவித்தார். அவர் அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருக்கணும் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதை வந்து துணியில் சுற்றி தீவன தொட்டியில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதும் வானதூதரால் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடையர்கள் அந்த இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனதுக்கு பெரிய உதவியாக இருந்தது இந்த வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் தான் அவங்கள வழி நடத்திட்டு கூட்டிகிட்டு போச்சு. அவங்களும் இந்த வால் நட்சத்திரம் போகிற வழியில் பின்தொடர்ந்து போனதுனால தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம உலக பிரமாணமாக போகிறதுக்கு ஜிபிஎஸ் எப்படி நான் இருக்கோ, அதே மாதிரி இப்போவும் நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவோடு இணையறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு, அவர் நம்மளுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய ஜிபிஎஸ் கருவி இந்த பைபிள். இந்த பைபிளை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து அதில் இருக்க வார்த்தைகளை நமக்குள்ளே ஆராய்ந்து அதன்படி நம்ம நடக்கும்போது இந்த ஜிபிஎஸ் நம்மளை இயேசு கிறிஸ்துக்கிட்ட, நம்மளை ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி நம்ம அவ்வளோ நெருக்கமாக போகும்போது ஒவ்வொரு நாளும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்து பிறக்கிறார். ஸோ இன்றைக்கி ஒருவேளை இந்த ஜிபிஎஸ் கருவியை நம்ம பயன்படுத்த தவறி இருந்தாலோ, இல்லை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தாலும், இந்த நாளை, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டி இந்த பிறப்பில் இந்த நாளில் நாம் இந்த ஜிபிஎஸ்ஸை வந்து எடுத்து பயன்படுத்துவோம். இந்த பைபிளை நம்ம தினமும் வாசிப்போம், இயேசு கிறிஸ்துவோடு இணைவோம், அவரை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உள்ளத்தில் பிறக்க செய்வோம். ஆமென்.